இந்த விஷயத்துல இன்னும் தமிழகம் அப்படிங்கும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இது இருக்குதா? தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை முழுவதுமே நாம் கவனமாக இருக்கணும். அதில் வெங்க திரு கலை பேசினது சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லணும். பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுன்னு சொன்னார். அந்த இடிப்புக்கு பிறகு மட்டுமல்ல, அது தொடர்ந்து இந்த நாட்டில் ஆர்எஸ் செய்திருக்கிற அட்டூழியங்கள், மெஜாரிட்டி தீவிரவாதம் இருக்கு பாருங்க. நான் சொல்கிறேன் என்ன தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது. அல்ல, அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது அல்ல. அதை நீங்க முஸ்லிம் தீவிரவாதமும் ஆபத்தானது, இந்து தீவிரவாதமும் ஆபத்தானது. நீங்க பேசுறது முஸ்லிம் தீவிரவாதத்தை மட்டும்தான் பேசுறீங்க. இந்து தீவிரவாதம் இருக்கிறது தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் தான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. ஆனால் நீங்க இன்னும் இல்ல, நீங்க மெஜாரிட்டி கம்யூனலிசத்தை நீங்க சரி செய்யலனா, மெஜாரிட்டி கம்யூனலிசத்தை சரி செய்யலனா மைனாரிட்டி கம்யூனலிசம் வளர்வதை தடுக்க முடியாது. மெஜாரிட்டி தீவிரவாதம் தான் மைனாரிட்டி தீவிரவாதத்தை உருவாக்குகிறது என்ற உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள் முதல்ல. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். முஸ்லிம்க்கு இப்ப இந்த வெடிப்புக்கு, இந்த கார் வெடிப்புக்கு எங்க இருந்து உங்களுக்கு இந்த பயங்கரவாதம் வருது? இந்த தீவிரவாதம் எங்க வருது? இப்ப யார் சார் இதெல்லாம்? ஒரு சாமியார் வந்து உத்தரகாண்ட்ல கூட்டம் போட்டு முஸ்லீம்களை வந்து கொல்லுங்கன்னு சொல்றாரு. அது என்ன தீவிரவாதங்க? அது என்ன தீவிரவாதம் சொல்லுங்க? முஸ்லீம்களை கொல்லுங்க, அதுவும் பிரபாகரன் மாதிரி செயல்படுங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் சொல்றாரு. என்ன நோக்கம் வெளிவரல, எல்லாம் விசாரணையில இருக்கு. அதுக்குள்ளயும் நம்மளாம் எதுக்கு சார் இந்த தீவிரவாதம் இஸ்லாம் தீவிரவாதம் நம்ம சொல்லணும்? மைனாரிட்டி ஒரு தீவிரவாதத்தை நோக்கி போவது என்பது அது இயற்கையானது, செயற்கையானது அல்ல. ரெண்டு தீவிரவாதமும் இந்தியாவுக்கு ஆபத்தானது. இவர் இந்தியாவுக்கு ஆபத்தானது என்கரேஜ் பண்றாரு. நான் என்கரேஜ் பண்ணல, இங்க உட்கார்ந்து மைனாரிட்டி இவர் தூண்டி விடுறாரு. அப்படி தான் பண்ணனும், அதான் பண்றீங்க. நீங்க தூண்டி விடுறீங்க, நீங்க அதுதான் பண்றீங்க. உண்மையை ஒத்துக்கோங்க. நீங்க வந்து மைனாரிட்டி இஸ் இப்படி தான் அயோத்தியில வந்து துரை பாண்டியன் அவர்கள் லெட்டர் மலைகான் தீவிரவாதம் சைக்கிள் கொண்டு வச்சது யாரு? மலைகான்ல இப்பங்க பீகார்ல ஒரு ஹுசைன் ஒரு ஆளு அந்த டைலர் போய் கொண்டுட்டு போயிட்டான். அவனை புடிச்சு வந்தா யாரா? கடைசியில பிஜேபி காரன். அதே மாதிரி இருங்க, பிஜேபி
மைனாரிட்டி தீவிரவாதத்தை தூக்குவிக்கும், அதனால மெஜாரிட்டியும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.